இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாமி சிலை வைக்கிறதுக்கு, பூஜை ரூம்ல வைக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதோட ப்ரைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா 7 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஒரு 10 to 15 kgs அட்லீஸ்ட் வந்து மினிமம் இருக்குங்க. இப்போ ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷனு இல்லை வெட்டிங்கு என்கேஜ்மெண்ட்டு அந்த மாதிரி எதுக்கு வேணால் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எடுக்கலாம். ரொம்ப சின்ன பிள்ளையில விளையாண்டது. வாவ், என்ன இயரிங் பாக்ஸஸ்ஸு, ஜுவல்லரி பாக்ஸஸ்ஸு அந்த மாதிரிங்க. மொத்தமாக நீங்கள் எங்கேயாவது ஒரு ட்ராவல் போகிறீங்க அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஜஸ்ட் ஒரு ஜுவல்லரி பாக்ஸ் மாதிரி வச்சு இது கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கு கரெக்டாக வரும் வந்துடல. ஓ, நான் அவுட்டு, எனக்கு வரல. ஸோ சேட். இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். ஒரு தபேலா மாதிரி, குட்டி தபேலா. பட் ஜெர்மன் சில்வர் கோட்டடுங்க, ஜெர்மன் சில்வர் ஒயிட் மெட்டல்னு சொல்லுவாங்க. சின்ன பேகு, இதில் வந்து ஒரு மஞ்சள் குங்குமம் வச்ச மாதிரி. வேட்டி கட்டுற ஃபங்க்ஷனுக்காக பண்ணுது, அதனால் அந்த தீமுக்காக இந்த மாதிரி பண்ணி டிஸ்ட்ல இருக்குங்க. சுருக்குப்பை, இது எல்லாமே வெட்டிங் தீம்ஸோட இதுங்க. ஓகேங்க, எஜுகேஷ்னல் டாய்ஸுங்க. ஹவுஸ் வார்மிங்க்காக பண்ணுதுங்க, வீடு புனியோஜனை கிரக பிரவேசத்துக்காக பண்ணுது. ஹலோ, வெல்கம் டு டாஸ் பியூட்டி லைஃப். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு கிஃப்ட் ஷாப்புக்கு வந்திருக்கோம். ஸோ கிஃப்ட் ஷாப் அப்படின்னா கிஃப்ட் ஷாப் கிடையாது, இது வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுக்குற ஐட்டம்ஸ். அதுக்கான மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கிஃப்ட்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அந்த ஷாப்போட நேமு, டிஎம்சிஸ் கிஃப்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். ஸோ இங்கே வந்து ஹோல்சேலில் பண்ணிகிட்டு இருக்காங்க ரீசேலர்ஸ் எல்லாமே. அதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ ரீசேலர்ஸ் பண்ணணும் அப்படின்றவங்க அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் லிங்க் எல்லாமே நான் கொடுத்துருவேன். லொக்கேஷனையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ நீங்கள் தேடாமல் வந்துடலாம். மற்றபடி எல்லா டீட்டெயில்ஸுமே உள்ளே போய் பார்க்கலாம். வாங்க, அப்படி போகலாம். ஷாப் வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்துட்டு மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது, செகண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு ஷாப் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அப்படியே நம்ம போவோம். ஓவராலாக இங்கே பார்த்த வரைக்கும் என்னென்னா ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ், அதை மட்டுமே இவங்க வந்துட்டு ஒரு கான்செப்டாக வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் அப்படின்றப்போ நம்ம எதுக்காக அதெல்லாம் கொடுக்குவோம் அப்படின்னா, வெட்டிங் கொடுக்கலாம், தென் ரிசப்ஷன் கொடுக்கலாம், பர்த்டேஸ் கொடுக்கலாம். ஸோ ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் நம்ம வீட்டில் வச்சோம் அப்படின்னாலும் கூட இப்போ வந்து அதுதான் ரொம்ப ட்ரெண்டாகவே வந்துட்டுருக்குது. ஸோ ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப புது ட்ரெண்டில் இப்போ நிறைய வந்துகிட்டே இருக்குது. எங்கே போனாலும் கிஃப்ட்ஸ் கொடுக்காமல் ஒரு ஃபங்க்ஷனே இருக்கிறதில்ல. ஸோ அதுக்கான ஒரு ஸ்பெஷல் ஐட்டம். ஸோ இந்த மாதிரி ஒரு கடை இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ இதை பற்றி நான் சொல்லும்போது உங்களுக்கு புதுசாகவும் இருக்கலாம். ஸோ இதை வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதை அப்படி போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதோட ப்ரைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா 7 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க. செம்ம சூப்பரான கிஃப்ட் ஐட்டம்ஸ், நான் சும்மா சொல்லலைங்க. நிஜமாகவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு கிஃப்ட் ஐட்டம் அப்படின்றது வந்துட்டு இவ்வளோ நிறைய ஆயிருக்குமா, இவ்வளோ குட்டி குட்டியான ஐட்டம்ஸ் நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட்ஸில் கொடுப்போமா, அதெல்லாம் என்ன யூஸ் அப்படின்ற மாதிரி நிறைய இருந்தது. ஸோ நான் பார்க்குறதுக்கு நான் ஒரு இந்த வீடியோக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் நேரம் அந்த கடை தான் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க, அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஷாப்புக்குள்ளே இருக்கோம். ஸோ ஷாப் பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கேட்டுடலாம். வணக்கம் மேம், உங்கள் பேர்? ஆனந்தி ஸ்ரீகாந்துங்க. லைக் நாங்கள் வந்து ஜூட் பேக்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கோம். மற்றபடி பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்து ஹோல்சேல் ஸ்டாக்காக வச்சுருக்கோம். கம்ப்ளீட் ரிட்டர்ன் கிஃப்ட் ஸ்டோர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது. ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்க்காக ஸ்பெஷலைஸாக பண்ணிகிட்ருக்கோம். லைக் ஜூட் பேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ட் ஓரியன்டாக, எனக்கு இந்த மாதிரி வெட்டிங்ஸு, என்கேஜ்மெண்ட்டு இல்லை எந்த கான்செப்டில் வேணாலும் நீங்கள் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம்? ஜூட் இருக்குங்க, கிளாத் இருக்குது, இக்கட் இருக்குது, கலம்காரி இருக்குது, ப்ரொக்கேட்ஸ் இருக்குது, சில்க் வேணாலும் இருக்குது. எது நீங்கள் கேட்டிங்கனாலும் நம்ம பேசிக் ஸ்டார்டிங் ரேஞ்சிலேருந்து வந்து என்ன வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லை? 901 நார்மல் பேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 ருபீஸ் அதெல்லாம் ஸ்டார்டிங் இருக்குங்க. 7 ருபீஸ், 10 ருபீஸ் எல்லாமே இருக்குது. அது கஸ்டமரோட பட்ஜெட் பொறுத்து சைஸும் வேரி ஆகுங்க. ஓகே. ஸோ எனக்கு சின்ன சைஸ்னா 7 ருபீஸ்லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது. ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் அந்த மாதிரி என்ன அப்படின்னா 11 ருபீஸ், 12 ருபீஸ், 15, 20 அது எல்லா ரேஞ்ச்லேயுமே இருக்குங்க. ஷாப்போட லொக்கேஷன் சொல்லிடுங்க. ராம்நகர்லிங்க, கிராஸ்கட் ரோடு வந்தீங்கன்னா நீங்கள் 8 நம்பர் மார்க்கெட் ரோடு சொல்லுவாங்க
அந்த ரோட்டில் உள்ளே வந்தீங்கன்னா ரைட் சைடில் செகண்ட் பில்டிங். ஓகே, எவ்வளோ வருஷமாக இதை பண்ணிட்டு இருக்கீங்க? ஆல்மோஸ்ட் 7-8 இயர்ஸாக பண்ணிட்டுருக்கோம். ஓகே, என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அப்படி பார்த்து பார்க்கலாம் இருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாட்டர்ஸுங்க, மஞ்சள் குங்குமம் வைக்கிற பிளாட்டர்ஸ் மாதிரிங்க. இல்லை இந்த குங்குமம் மஞ்சள் வைக்கிற மாதிரி பிளாட்டர்ஸோட சேர்ந்து வருங்க இதெல்லாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேங்கிள் பாக்ஸஸ்ங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வளகாப்பு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து இது கொடுப்பாங்க. இந்த மாதிரி பாக்ஸஸ் இதுலேயே வந்து இது பேசிக் ஸ்டார்டிங் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதில் வந்து எல்லா வெரைட்டிஸ்லேயும் எல்லா ரேஞ்சஸ்லேயும் இருக்குங்க. ஸோ 55 ஸ்டார்டிங்க, 55 ஸ்டார்ட் ஆகி பேங்கிள் பாக்ஸஸ் பொறுத்த வரைக்கும் சொல்லுங்க 55 ஸ்டார்ட் ஆகி 130, 150, 200 வரைக்கும் இருக்குங்க. இந்த மாதிரி எம்ப்ராய்டரி அந்த மாதிரிலாம் வரும்போது ரேஞ்சஸ் வந்து ஜாஸ்தி. நீங்களே பண்ணுறீங்க? இல்லை, ஒரு சில ஐட்டம்ஸ் இதில் பாக்ஸஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும் நம்ம பண்ணுறதுங்க. மிச்சதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டைரெக்டாக வெண்டாஸ் கிட்டேருந்து வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸஸ் எம்டிஎஃப் பாக்ஸஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே டைரெக்டாக பண்ணுறது தாங்க. இதெல்லாம் இயரிங்ஸ் வச்சுக்கிறதுக்காக பண்ணுறதுங்க. இதெல்லாம் அப்ராக்சிமேட் 200, 300 அந்த மாதிரி ஒவ்வொரு சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேஞ்சஸ் வந்து வேரி ஆகுங்க. இதுவும் அதே மாதிரி தான். இதெல்லாம் வந்து ஜூட் பாக்ஸஸ்ங்க. இதோட ப்ரைஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 250, 300 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கோர பாயில் பண்ணதுங்க. இதுவும் அதே மாதிரி தான். இதோட ரேஞ்சஸும் வந்து பார்த்திங்கன்னா 250. இது ஏன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஹேண்ட்மேட். ஸோ அதனால் இதோட ரேஞ்செலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தி தான் கண்டிப்பாக இருக்கும். பட் ஏன்னா ஹேண்ட்மேட் குவாலிட்டி வைஸ் வேறு மாதிரி இருக்குங்க. ஓகேங்களா? இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சேம் அந்த இயரிங் பாக்ஸஸ்லேயே நான் சொன்னேன் இல்லையா, அதில் மேலே வந்து கலம்காரி பேச்சஸ் வந்து வச்ச மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா பிளெயின் பாக்ஸஸ்ங்க, பிளெயின்லேயும் அதே மாதிரி பண்ண மாதிரி இருக்குது. இதெல்லாம் கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷனு இல்லை வெட்டிங்கு என்கேஜ்மெண்ட்டு அந்த மாதிரி எதுக்கு வேணால் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எடுக்கலாம். இப்போ இந்த செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக உட்டன் டாய்ஸுங்க. இது எதுக்குன்னா இப்போ கிட்ஸ் பர்த்டே இல்லை பேபி அனௌன்ஸ்மெண்ட்டு அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன கிஃப்ட்ஸ் பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ்க்கு கொடுக்குறவங்களும் வாங்குறாங்க, ரீட்டைலுக்கு அந்த மாதிரி கொடுப்போம். அப்படி இல்லை நம்ம பல்க் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். இது வந்து ஜைலஃபோனுங்க, இது வந்து தாயக்கட்டை, இது வந்து டோரிமேனோட ஒரு ஃபுல் கம்ப்ளீட் ஃபேமிலி செட்டுங்க. இருக்கு ஃபுல்லாகவே மரத்தில்? ஆமாங்க, ஃபுல்லு மரத்தில். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷ்னல் டாய்ஸுங்க, எஜுகேஷ்னல் டாய்ஸ். இது வந்து டைம் பார்க்குறது, இது வந்து ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு அந்த மாதிரி ஒவ்வொன்றும் அனிமல்ஸ் குழந்தைங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணி பண்ணோடு. இது வந்து பார்த்திங்கன்னா போர்டுங்க, போர்டு. இது வந்து எழுதி படித்து பழகிறதுக்காக இது பண்ண. பின்னாடி வந்து ஒரு கேம் மாதிரி இருக்கும், அது கூட வந்து இந்த மாதிரி இது இருக்கும். இப்போ ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ ஐட்டம்லேருந்து மினிமமாக எந்த அளவுக்கு ஆர்டர் பண்ணிடலாம்? இல்லை அப்படி கிடையாதுங்க. இங்கே மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் தான் பண்ணுவாங்க. மினிமம் வந்து 10 pieces தான் வந்து நம்மளோட மினிமம் குவான்டிட்டிங்க. அப்படி இல்லை டைரெக்டாக கஸ்டமர்ஸ் வாக்இன் பண்ணுறாங்கன்னா நாங்கள் கொடுக்குறோம். பட் ஆனால் ரீட்டைல் ப்ரைஸில் நாங்கள் கொடுப்போம். சிங்கிள்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம், இங்கே வந்து வாங்குறவங்க எடுத்துக்கலாம். அப்படி இல்லை எங்ககிட்ட நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்னா மினிமம் பர்ச்சேஸ் வேல்யூ வந்து 2000 rupees இருக்கணும். 2000 நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம், பட் 2000 இருந்துச்சுன்னா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதான் நீங்கள் வந்து ரீட்டைலுக்கு எடுக்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் 2000 எடுத்துக்கலாம். ஆனால் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்றது கொரியர்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். இதெல்லாம் கீ செயின்ஸுங்க, இதெல்லாம் உட்டன் கீ செயின்ஸுங்க, இதெல்லாம் சின்ன சின்ன ஐட்டம்ஸு, கீ செயின்ஸு, விசில் கீ செயின்ஸு அந்த மாதிரிலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் கிச்சனில் யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, சால்ட்டு சுகரு அந்த மாதிரி பாக்ஸஸ்ஸு. கலர் வைஸாக வச்சுக்கும்போது கலர் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட பிக்கி பேங்க்ஸ், உண்டியல், இதெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்க்காக தான் மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது பென் ஸ்டாண்டு, இது எல்லாமே ஹோம் டெக்கர்ஸுங்க. ஹோம் டெக்கர்ஸ் நீங்கள் வீட்டில் வந்து என்ன ஹோம் டெக்கர்ஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சுனாலும் அதை வச்சுக்கலாம். இதுவும் ஃப்ளார் வேஸுங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெட்டிங்கோட செட்டுங்க. இப்போ ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் இருக்குன்னா அந்த கல்யாணத்துக்கு அப்படியே பிளேட்டில் கொண்டு போய் வளையல் செரிமணி, வளையல் செரிமணி, அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா வெட்டிங் கல்யாணம் ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி ஒரு இது. இது எல்லாமே வெட்டிங் தீம்ஸோட இதுங்க. பூராமே பர்சஸ்ங்க, ஹேண்ட் பர்சஸ் கிளச்சஸ் அந்த மாதிரிலாம் இருக்குங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டரி பேஸில், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்க்காக கொடுக்கறது தான் மோஸ்ட்லி. இதில் இந்த மாதிரி எம்ப்ராய்டரி இருக்குது, இந்த மாதிரி இக்கத் மெட்டீரியலில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சின்ன சின்ன சுருக்கு பைங்க. ஓகே, இதெல்லாம் எதுக்குன்னா சாக்லேட்ஸ், நட்ஸு, குக்கீஸ் அந்த மாதிரி போடுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இந்த ஒன்று இந்த மாதிரி வெரைட்டிஸில் இருக்குங்க சுருக்கு பை. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கலர்ஸு, வெரைட்டிஸ், வேரியன்ஸ் எல்லாம் இருக்குங்க. இது வந்து ஸ்டார்டிங் 7 rupees இருந்து இருக்குது. ஸ்டார்டிங் 7 rupees இருந்து
20-30 அந்த மாதிரி சின்ன ரேஞ்சஸில் இருக்குங்க. இதே வந்து நீங்கள் பெருசு எனக்கு கொஞ்சம் இன்னும் நல்லா கொஞ்சம் ரிச்சாக வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி எம்ப்ராய்டரி போட்ட மாதிரி இருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 60-70 அந்த மாதிரி ஒவ்வொரு ரேஞ்சில் இருக்குங்க. இதெல்லாம் சுருக்கு பைங்க. மினி ஹேண்ட்பேக்ஸ் இந்த மாதிரி எம்ப்ராய்டரி போட்ட மாதிரி இருக்கும், இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன்ஸில் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரொக்கேடு, இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸில் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரிட்டர்ன் கிஃப்ட் யாராவது கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி யூஸ்வலாக கொடுப்பாங்க. இதெல்லாம் நார்மல் பர்சஸ்ங்க, பர்ஸ் வெரைட்டிஸ், இதெல்லாம் பர்ஸ் வெரைட்டிஸ். இதெல்லாம் நார்மலாக லேடிஸ் ஒரு மொபைலு கேஷ் அப்படி வச்சு போகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நாங்கள் சிங்கிள்ஸ் கொடுக்குறோங்க, சிங்கிள்ஸ்க்கு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் பேக்ஸுங்க, இதுவும் கம்ப்ளீட்டாக ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்க்காக தான், பேப்பர் பேக்ஸ் போட்டு கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறதுங்க. ஓகேங்களா. மொபைல் பவுச்சஸ்ங்க. ஸோ எல்லாமே கிளாத்லேயே இருக்குது, கிளாத்லேயே சூப்பராக இருக்குது பார்த்துருக்கு. மேனுஃபேக்சரிங் செக்ஷனுங்க. இதில் வந்து என்னென்னா கம்ப்ளீட்டாக நம்ம ஜூட் பேக்ஸ் கஸ்டமைஸ்டாக நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிருக்கோம். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் ஒரு பர்த்டே பார்ட்டிக்காக பண்ணியிருக்கோம். ஆனால் இது வந்து அதுக்கப்புறமா அவங்க வந்து ஒரு லஞ்ச் பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நிறையா இது இருக்குதுங்க. இப்போ இந்த மாதிரி இருக்குது, இது வந்து மிக்கி மவுஸுங்க, மிக்கி மவுஸ் போட்ட மாதிரி. இது மாதிரி மிக்சடாக நம்ம வந்து இப்போ ஒரு கிட்ஸ் பர்த்டே அப்படிங்கும்போது கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நம்ம என்ன வேணாலும் பண்ணி கொடுத்துருவோங்க. ஓகேங்களா. இது வந்து ஒரு டோத்தி ஃபங்க்ஷனுக்காக பண்ணதுங்க, வேட்டி கட்டுற ஃபங்க்ஷன் இருக்குல்லங்க, அந்த பசங்களுக்கு வேட்டி கட்டுற ஃபங்க்ஷனுக்காக பண்ணது. அதனால் அந்த தீமுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். தீம் வைஸ் நம்ம வந்து தீம் வைஸ் பண்ணிக்குவோங்க. அப்புறம் ஹவுஸ் வார்மிங்க்காக பண்ணதுங்க, வீடு புனியோஜனை கிரக பிரவேசத்துக்காக பண்ணது. இது இது அந்த தீமுக்காக பண்ணதுனால இப்படி ஒரு கோலம், ஒரு ஹவுஸ் வார்மிங் அந்த மாதிரி. அதுலேயும் அதே மாதிரி நிறையா இந்த மாதிரி ஹாஃப் அண்ட் ஹாஃப் சில்க்கு ப்ரொக்கேடு இந்த மாதிரி எல்லாமே வச்சும் நம்ம பண்ணிகிட்ருக்கோங்க. இது எல்லாமே நம்மளோட இது தான். ஸோ ஜூட் பேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன கேட்டிங்கனாலும் அதை நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துடலாங்க. சில்க்குங்க, ப்ரொக்கேடுங்க, சில்க் ப்ரொக்கேட்ஸுங்க, இது எல்லாமே. ஆ, அது வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ இது பாருங்க, இதுவும் பர்த்டேக்காக பண்ணது தாங்க. இட்ஸ் யோர் டே அப்படின்னு சொல்லிட்டு பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக பண்ணது. பொண்ணு மாப்பிள்ளையோடதும் அதே மாதிரி தான் இருக்குங்க. இதோ இந்த மாதிரி இது வந்து வெட்டிங், வெட்டிங் தீம்க்காக பொண்ணு மாப்பிள்ளை பிக்சர் போட்டு பண்ணது. ஆமாங்க, நேம்ஸ் போட்டு எல்லாமே பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் பேஸ்கெட்ஸுங்க, இந்த ஃப்ரூட்ஸ் பேஸ்கெட்ஸு, இல்லைனா வந்து கல்யாணத்துக்கு வந்து ஒரு தாம்பூல் தட்டு வைக்கிறாங்க அந்த மாதிரிலாம் இருக்கிறது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாமி சிலை வைக்கிறதுக்கு, பூஜை ரூமில் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இது சிங்கிள் பீஸ் வாங்கிக்கலாம். இது சிங்கிள் பீசஸ் வாங்கிக்கலாங்க, சிங்கிள் பீசஸ் வாங்கிக்கலாம். அதே மாதிரி இதுவும் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ், இது ட்ரை ஃப்ரூட்ஸ் பாக்ஸஸ், நட்ஸ் பாக்ஸஸ் அந்த மாதிரி எல்லாமும் இருக்குதுங்க. இது வந்து எப்படின்னா ஒரு ஒரு அக்கேஷன் ஏதாவது கொடுக்குறோம், ட்ரை ஃப்ரூட்ஸோ இல்லை ஏதோ ஒன்று போட்டு கொடுத்துக்கிறீங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்க வேணும்னா அதை வந்து ஒரு ஜுவல்லரி பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து எடுத்துக்கலாம், இதை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து ஜுவல்லரி பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதை செம்ம கிராண்ட் லுக்காக இருக்குது. அப்புறம் இதுலேயே தான் இந்த இந்த பெரிய சைஸில் காமிச்ச மாதிரி இதெல்லாம் சின்ன சைஸுங்க. இதுவும் அதே மாதிரி சாமி வைக்கிறதுக்கு சின்ன சின்ன சிலை அந்த மாதிரிலாம் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா. அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இயரிங் பாக்ஸஸ்ஸு, ஜுவல்லரி பாக்ஸஸ்ஸு அந்த மாதிரிங்க. மொத்தமாக நீங்கள் எங்கேயாவது ஒரு ட்ராவல் போகிறீங்க அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஜஸ்ட் ஒரு ஜுவல்லரி பாக்ஸ் மாதிரி வச்சு இது கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பேங்கிள் பாக்ஸுங்க. இது வந்து ஒரு ஃபுல் ஒரு கம்ப்ளீட்டு உங்களோட ராடு இப்படி எடுத்துட்டு நீங்கள் உங்களோட பேங்கிள்ஸ் போட்டுட்டு திருப்பியும் வந்து இதுக்குள்ளே வச்சுக்கலாங்க. இது வந்து ஒரு ஸ்டோரேஜ், இப்போ நீங்கள் ஏதாவது ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் இது வந்து வெறும் இயரிங் மட்டும் தனியாக போடுற மாதிரி பாக்ஸஸுங்க. இது கம்ப்ளீட்டாக இயரிங்ஸ் மட்டும் வச்சுக்கிற மாதிரி. ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸுங்க. ஓகே, மேக்னெட்டுங்களா? ஆ, ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டுங்க. பின்னாடி வந்து மேக்னெட் இருக்கும், ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இது வந்து ஃபைபர் ட்ரேஸுங்க. ஃபைபர் ட்ரேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது சும்மா அந்த வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதுவும் கம்ப்ளீட்டாக ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கான்செப்ட் தாங்க. ரிட்டர்ன் கிஃப்ட்ஸுக்கு நிறைய இது எல்லாமே ட்ரேஸு அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸஸில் இருக்குங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மன் சில்வர் ஐட்டம்ஸுங்க, ஜெர்மன் சில்வர் கோட்டடுங்க, ஜெர்மன் சில்வர் ஒயிட் மெட்டல்னு சொல்லுவாங்க. இது வந்து பிளாட்டர்ஸு, இதெல்லாம் கொஞ்சம் ஹையர் எண்ட் பட்ஜெட்டில் போகிறவங்களுக்கு இந்த மாதிரி கொடுப்போங்க. இது விளக்கு, இது வந்து கப்ஸுங்க, இது வந்து அகர்பத்தி ஹோல்டரு. அதுக்கப்புறம் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுங்க. இதுவும் விளக்கு, இதெல்லாமே விளக்கு தாங்க, இதுவும் விளக்கு. இந்த அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது சிங்கிள்ஸில் நம்ம கொடுப்போம். இதெல்லாம் என்னென்னா பெரிய விளக்குங்க, பெருசு சில்வர் கோட்டட், சில்வர் கோட்டடுங்க. ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா எல்லாம்
3000-4000 அந்த ரேஞ்சில் வருங்க. இந்த சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் 70-80 ருபீஸ்லேருந்து இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதுங்க கேண்டில் ஹோல்டருங்க. கேண்டில் ஹோல்டரு நீங்கள் ஜஸ்ட் வந்து இது ஃபுல்லு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் வந்திருக்கு, அந்த ஸ்டோன் ஒர்க் வந்திருக்கு, அந்த மாதிரி இருக்குது. ஓகே, அவ்வளோதாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் குங்குமம் பிளாட்டர்ஸுங்க. இது எல்லாமே கம்ப்ளீட்டாகவே மஞ்சள் குங்குமம் போட்டு கொடுக்குற மாதிரி பாக்ஸஸ் தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அதோ இந்த மாதிரி பாக்ஸுங்க, பாக்ஸ் மஞ்சள் குங்குமம் ரெண்டு போட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து க்ரியேட்டிவாக நம்ம ஹேண்ட்மேட் பண்ணுறது தாங்க. இதில் பாருங்கள், சும்மா ஒரு கோனு, அதில் வந்து மஞ்சள் குங்குமம் ரெண்டுமே இருக்க மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஒரு பேகு, சின்ன பேகு, இதில் வந்து ஒரு மஞ்சள் குங்குமம் வச்ச மாதிரி. அதுக்கப்புறம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைட்டு, கைட் மாதிரி ஒரு பிக்சர், அதில் வந்து ஒரு மஞ்சள் குங்குமம் வச்ச மாதிரி. ஸோ அது இது வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை ஷேப்பு, இதுலேயும் ஒரு மஞ்சள் குங்குமம் அந்த மாதிரி. இதெல்லாம் வந்து அப்படியே நீங்கள் அப்படி அப்படியே கொடுத்துக்கலான்னு வச்சுக்கோங்களேன். ஆ, ஸ்லைட் ஓப்பனிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஸ்லைட் ஓப்பன் பண்ணும், இப்படி ஸ்லைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா தனித்தனியாக எல்லாமே இருக்கும். இது வந்து ஹோம் டெக்கருங்க. இது வந்து ஒரு யாராச்சும் இப்போ ஒரு வீடு புனியாஜனை, கிரக பிரவேசம் அந்த மாதிரி இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு நீங்கள் கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு வால் டெக்கர் நீங்கள் கொடுக்கலாங்க. சாய்பாபாங்க. இது வந்து விநாயகர், இது வந்து பெருமாளுங்க. இந்த மாதிரி பெரிய ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4000 அந்த மாதிரி வருங்க. இது ஆனால் வெயிட் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்து ஒரு 20 கிலோவாவது இருக்குங்க, ஒரு 10-15 kgs அட்லீஸ்ட் வந்து மினிமம் இருக்குங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ எவ்வளோ சூப்பராக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அப்படின்றத நம்ம வந்து அதை மேனுஃபேக்சரிங் யூனிட் அந்த தையலில் இருக்கலாம் இன்னும் போகலை. ஸோ அதை நம்ம அடுத்து போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இதெல்லாம் நான் சொல்லணும் அப்படின்றது ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. அவங்க ஜஸ்ட் அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க என்ன அப்படின்றது. எனக்கு பார்க்குறதுல எவ்வளோ பிடிச்சிருந்தது அப்படின்றத சொல்ல முடியல. ஸோ இது பாருங்கள், எவ்வளோ ஹேண்ட்மேடாக ரொம்ப அழகாக இருக்குது. பட் மஞ்சள் குங்குமம் அப்படின்றது எவ்வளோ ஒரு மங்களகரகமான விஷயம். ஸோ அதை வந்து இவ்வளோ டிஃப்ரெண்ட்டான ஒரு யூனிக்கான இன்னோவேட்டிவாக பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துலேயுமே மஞ்சள் குங்குமம் இருக்குது. ஸோ குட்டி ஹேண்ட்பேக்கு குழந்தைங்களுக்கு விளையாட கொடுக்குறோம் அப்படின்னா கூட அது அவ்வளோதான் இருக்கும். ஸோ எல்லாமே வந்துட்டு இந்த ரேக் ஃபுல்லாமே வந்து மஞ்சள் குங்குமம் தான் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே இந்த மாதிரி ஸ்லைடர் தான் பார்த்திங்களா, மஞ்சள் குங்குமம் விபுதி அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே சூப்பராக இருக்குது. ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது, நம்ம குழந்தைங்களாவே மாறிட்டோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இதெல்லாமே மஞ்சள் குங்குமம் தான் இந்த ரேக் ஃபுல்லாமே. இதை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது, ஒரு தபேலா மாதிரி, குட்டி தபேலா. பட் இது வந்து ஒரு பத்தி ஸ்டாண்டு. ஸோ ஒரு பூஜை அறைக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுற கொடுக்குற ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் எல்லாமே, ஒரு வரலட்சுமி பூஜையோ இல்லை வேறு ஏதோ ஒரு பூஜை வச்சுருக்கோம் வீட்டில் அப்படின்றப்போ மாதிரி இதெல்லாம் கொடுத்துடலாம். ஸோ சாக்லேட் இதில் வந்துட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கிறதுக்கு, இதெல்லாம் வந்து குட்டி குட்டியாக இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இது வந்து கண்டிப்பாக ஒரு ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுத்தோம் அப்படின்னா நம்மளே அவங்க மறக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கு. எவ்வளோ குட்டியான ஒரு ஸ்னோபால்னு. ஸோ இது வந்து அட்ஜஸ்டபிள், நம்ம எந்த பக்கம் வேணுமோ அந்த மாதிரி திருப்பிட்டு நம்ம விளையாடலாம். ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம விளையாண்டுடலாமா? நமக்கு கரெக்டாக வரும் வந்துடல. ஓ, நான் அவுட்டு, எனக்கு வரல. ஸோ சேட். ஸோ செகண்ட் ட்ரை. ஓகே, இவ்வளோதான் நமக்கு வருது. ஓகே, இதுதான் கேமு, நம்ம இப்படி போயிட்டு தட்டி விட்டல அவ்வளோதான். ஸோ யோயோ விளையாட போகிறேன். ரொம்ப சின்ன பிள்ளையில விளையாண்டது. வா, ஓகே. இப்போ வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட்க்கு தான் போக போகிறோம். ஸோ மேனுஃபேக்சரிங் யூனிட் இங்கேயே பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் போயிட்டு அவங்க செய்கிறத தைக்கிறத எல்லாமே நம்ம அப்படியே பார்க்கலாம் வாங்க. ஒரு கிரக பிரவேசத்துக்கு அவங்க வந்து மெட்டீரியல் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ரிட்டர்ன் கிஃப்ட்ஸுக்காக. ஸோ இது வந்து கட்டிங் யூனிட்டு. இதெல்லாம் வந்துட்டு அதோட மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்களா, மெட்டீரியல்லாம் வந்து நல்லாவே திக்காக இருக்கு. ஸோ அந்த ஜூட் அப்படின்ற மெட்டீரியல் இது எல்லாமே வந்துட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு, பண்டில் பண்டிலாக வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்களா, ஃபுல்லாக உள்ளே வந்துட்டு அந்த பிளாஸ்டிக்கோடு இருக்குது அந்த மெட்டீரியல்.
ஓகே, இந்த 7 ருபீஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த இந்த பேக் தான். இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் தாம்பூலம் போய் கொடுக்குறது, ஒரு தாம்பூலமோ இல்லை ஒரு கோயிலுக்குன்னா கோயிலோடது பொண்ணு மாப்பிள்ள நேம் அது எல்லாமே எது வேணுமோ கஸ்டமைஸ் பண்ணி ப்ரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, டாய்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நஞ்சம் எல்லாம் மரத்தில் டாய்ஸ்ன்றப்போ குழந்தைங்களுக்கு அதை விளையாட கொடுக்குறோம், ஒரு குட்டி குழந்தைக்கு விளையாட கொடுக்குறோன்னா கூட அது வந்து கெமிக்கல் அஃபெக்ட் ஆகாது, ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டாய் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே, இந்த மாதிரி டாய் ஐட்டம்ஸ் நிறையா இருக்குது. ஸோ எல்லாமே ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் தான். ரிட்டர்ன் கிஃப்ட்ஸில் ஒரு மினிமம் 10 நம்ம வந்து ஆர்டர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்றப்போ ரீட்டெயிலையும் நம்ம வாங்கிக்கலாம். நேராக நீங்கள் ஷாப்புக்கு வரீங்க அப்படின்றப்போ ஒரு சிங்கிள் பீஸ் மாதிரி வாங்கிக்கலாம். நம்ம காண்டாக்ட் பண்ணுறோம் அப்படின்றப்போ மினிமம் 10 பீசஸ் அப்புறம் 2000 ருபீஸ்க்கு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றது நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ ஓவராலாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன். அதோட சைனிங் பிரபா, பாய். டக்கு டக்கு டிச்சுக்கு டிச்சுக்கு டக்கு டக்கு டிச்சுக்கு டிச்சுக்கு டக்கு.